உதய் மின்திட்ட ஒப்பந்தத்தில் எங்குமே மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல மாதந்தோறும் மின்சார அளவீட்டை கணக்கெடுத்தால் மின்கட்டணம் குறைய வாய்ப்புள்ளது. உதாரணமாக 200 யூனிட் பயன்படுத்தினால் மாத கட்டணம் 450 ரூபாய். அதுவே 2 மாதங்களுக்கு கணக்கிட்டு காட்டினால் 400 யூனிட்டுக்கு 1440 ரூபாய். அதாவது மாதம் தோறும் எடுத்தால் 2 மாதங்களுக்கு 900 ரூபாய் செலுத்தினால் போதும். ஆனால் 2 மாதங்களுக்கு ஒருமுறை எடுக்கும்போது 1440 ரூபாயாகி கூடுதலாக 540 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. மின்கட்டண உயர்வுக்கு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதையும் காரணமாக ஏற்க முடியாது. வெளிநாட்டு முதலீடு தமிழகத்தில் மிகவும் குறைவு. இந்த ஆண்டில் 20,157 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு ஆகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 125,101 கோடியும் குஜராத்தில் 600 கோடி ரூபாய் மதிப்பிலும் வெளிநாட்டு முதலீடு வந்துள்ளது. இதை மறைத்துவிட்டு மத்திய அரசின் மீது பழி போட இதையெல்லாம் கொடுங்கள் என்று முதலமைச்சர் ட்வீட் போடுகிறார். உதயநிதியை துணை முதல்வராக்குவது பற்றி பேசினால் பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக சொல்வார்கள். இந்தியாவில் பாஜக இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எப்படி எட்டியதோ அதே போல தமிழகத்திலும் பாஜக வளரும். நாடாளுமன்ற தேர்தலில் 11.5% வாக்குகளை பெற்றுள்ளோம் என்றும் ஆளும் கட்சியே 26% தான் பெற்றுள்ளது. அதனால் அடுத்த 500 நாட்களில் தனித்து ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் உழைப்போம், மக்கள் எங்களை ஏற்பார்கள் என்று நம்புகிறோம் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். நெடுந்தீவு அருகே ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேரை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்களுடன் 2 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். அனுமதி பெற்ற பிறகே பேனர் வைக்கப்படும் என உத்தரவாதம் கொடுத்து அனைத்து கட்சிகளும் மனு தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தில் நடந்த திமுக பிரமுகர் இல்ல திருமணத்திற்கு அமைச்சர் பொன்முடியை வரவேற்று பேனர் கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டன. அப்போது இந்த பணியில் ஈடுபட்டிருந்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். 2021 இந்த சம்பவம் நடைபெற்றது. இதையடுத்து சட்டவிரோதமாக பேனர் ஃப்ளக்ஸ் போர்டுகள் வைப்பதை தடுக்கவும் பலியான சிறுவனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரி மோகன்ராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். நிலுவையில் இருந்த இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய முதல் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு தரப்பில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர் வைக்கப்படும் என உத்தரவாதம் அளித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதிகள் முதலாவதாக திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை வரும் 29 தேதிக்கு தள்ளி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சி சின்னக்கரை பகுதியில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றில் ஊசியுடன் கூடிய 100 சிரஞ்சுகள் மற்றும் போதைக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் உள்ளிட்டவை குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை ICF ஆலையில் தயாராக உள்ள 5 வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த 2 வாரங்களில் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் உள்ள ICF எனப்படும் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் 500 மேற்பட்ட வடிவமைப்புகளில் 75,000 அதிகமான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக இங்கு வந்தே பாரத் ரயில்கள் தயாராகின்றன. தற்போது 5 புதிய வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இறுதிக்கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் வாயிலாக சம்பாதித்த பணத்தில் 21 கோடி ரூபாயை ஜாஃபர் சாதிக் சில முக்கிய புள்ளிகளுக்கு அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பால் கொள்முதல் மற்றும் விற்பனை செய்வதில் தனியாருடன் போட்டி போட முடியாமல் ஆவின் நிர்வாகம் திணறி வருகிறது என்று பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் குவைத்தில் இருந்து வந்தடைந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவரது பெல்ட்டில் மறைத்து எடுத்து வரப்பட்ட 1.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர்.
நாட்டின் உண்மையான நிலவரத்தை மூடி மறைக்கும் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான நேற்று 2023-24 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு புள்ளி விவரங்களுடன் மக்களவையில் தாக்கல் செய்திருந்த நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு 63,000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினை தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் உரிய பதிலை அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சிவபக்தர்கள் காவடி ஏந்தி செல்லும் கான்வர் யாத்திரை செல்லும் பாதைகளில் உள்ள உணவகங்களின் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயர் இடம்பெறுவதை கட்டாயமாக்கிய உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் மாநில அரசுகளின் உத்தரவுகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது.